உடல்நிலை மோசமடைவதாக கூறி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த ஆபாச யூடியூபர் பப்ஜி மதன் ஆன்லைன் விளையாட்டு மூலம் சிறைக்கு சென்றதை ஏதோ பிக்னிக் சென்றது போல சிறுவர்களிடம் விளக்கும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை சிறுவர்களுடன் விளையாடி அதை யூடியூபில் பதிவிட்டு வந்தவர் மதன். தன்னுடன் பப்ஜி விளையாடும் சிறுவர்களிடம் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசுவது பப்ஜி மதனின் வழக்கமாக இருந்துள்ளது. இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். சில மாதங்களில் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. பிறகு அது ரத்து செய்யப்பட்ட நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த ஜூன் மாதம் ஜாமீனில் விடுதலையானார். ஆனால் விடுதலையாகி அவர் வெளியே வரும்போது தேவர் மகன் கமல் கணக்காக வெள்ளை வேட்டி சட்டையில் கெத்தாக வெளியே வந்த பப்ஜி மதன் மீசையை முறுக்கியவாறு போஸ் கொடுத்து வெளியிட்ட வீடியோக்கள் வெளியாகின. இந்த நிலையில் சிறங்கு வந்தவன் கை சும்மா இருக்காது என்பது போல ஆன்லைன் விளையாட்டு மூலம் மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்த பப்ஜி மதன் சிறை அனுபவங்கள் குறித்து தன்னிடம் கேள்வி எழுப்பும் சிறுவர்களிடம் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என்பது போல பேசும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. சிறையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாளிதழ்களை படித்ததாகவும் அதில் சென்னை டைம்ஸ் பக்கத்தை மட்டும் தனியே எடுத்து வைத்துக் கொள்வதாகவும் சிரித்துக்கொண்டே கூறுகிறார். ப்ரோ, ஜெயில போர் அடிச்சா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? புக் படிப்போம், யாரையாவது உரண்டெழுப்போம், வேற என்ன பண்ணுவோம்? படுத்து படுத்து புரண்டு புரண்டு பப்ஜி எப்படி விளையாண்டுருதுன்னு யோசிச்சு பார்ப்போம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. மெயினா பேப்பர் தான், அஞ்சு பேப்பரா அஞ்சு. நான் வந்து கணக்கு வச்சுக்கேன், எப்பவுமே கரெக்டா 7 மணிக்கு பேப்பர் கொடுத்து கொடுப்பாங்க. 7 மணிக்கு ஆரம்பிக்கும், காலையில 7 மணிக்கு இந்து முடிச்சுருவேன். 7 இருந்து 8 வரைக்கும் இந்து, 8 இருந்து 9 வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் நைட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தேவைப்படும், ஏன்னா சென்னை டீம்ஸ் நல்லா இருக்கும். வெளியில் சந்திக்க வாய்ப்பில்லாத பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தாம் சிறையில் சந்தித்ததாகவும் பெருமை பொங்க தனது ரசிகர்களிடம் கூறுகிறார் பப்ஜி மதன். நான் வந்து ஒன்று வந்து அது என் லைஃப்ல நடந்தது, நான் சொல்லிட்டேன். நான் வந்து பிரிசன் போனதுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க கூட ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் சும்மாவே பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஸி, வெளியே வந்து அவங்கள்ட்ட பார்க்க கூட பேசக்கூட முடியாது. ஆனால் அங்கே ஜெயிலில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எங்கள் நம்ம கிட்ட தான் பேசி ஆகணும். அப்போது குவாலிட்டியான டைம் எங்கள்கிட்ட தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்போது அது ரொம்ப குவாலிட்டியாக தெரிஞ்சு. சிறையில் இருந்த போதும் பப்ஜி விளையாட்டு குறித்த எண்ணங்கள் எழுந்ததாகவும் அப்போது ஜெயிலில் இருந்தே பப்ஜி லைவ் செய்ய ஒரு போனும் வைஃபையும் கொடுங்கடா என கேட்கலாம் என தோன்றியதாகவும் சிரித்து கொண்டே கூறுகிறார். பிரிசன்ல இருக்கும் போது உங்களுக்கு பப்ஜி பிளே பண்ணுன்னு தோணி இருக்கா ப்ரோ? இது என்ன ப்ரோ, இது எப்படி ப்ரோ தோணாம இருக்கும்? நான் அப்படின்னு நினைச்சேன், ஒரு போனை மட்டும் ஒன்று கொடுத்து வைஃபை ஒன்று கொடுத்து சிம்மெல்லாம் வேணாம், நான் யாருக்கு போன் பண்ண மாட்டேன், ஜாலியாக விளாண்டே இருக்கேன், நீங்கள் எப்படின்னா வெப்ப வெளியிடணும் அப்போ வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி டாட் இருந்துச்சு. ஆனால் எங்கே கொடுக்க மாட்டாங்களே, கொடுக்க மாட்டாங்களே. பேச்சின் இடையே தர்மபுரியில் சந்திக்கலாமா என கேட்கும் நபர் ஒருவரிடம் ஒரு சொத்து சண்டைக்காக அறிவாளுடன் தாம் தர்மபுரி வருவேன் என்றும் அப்போது கூட்டமாக வாருங்கள் என்றும் அவர்களை மதன் அழைக்கிறார். ப்ரோ, தர்மபுரியில மீட்டப் பைங்க ப்ரோ, வச்சலாம் ப்ரோ, வச்சலாம் கூட்டத்தோட போலாம் ப்ரோ, சொத்த வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் ப்ரோ, கூட்டத்தை பார்த்து சொத்த வாங்குறதுக்கு கூட்டத்தோட அப்ப கண்டிப்பா கொடுத்துடலாம் ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, கண்டிப்பா மீட்டப் இருக்கு ப்ரோ. சிறையில் பனிஷ்மென்ட் ஸ்டோன் எனப்படும் தண்டனை கல்லில் தம்மை படுக்க வைத்தனர் என்றும் அப்போது உடல்நிலை மோசமாகி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு மருத்துவர்கள் தன்னை சரிவர கவனிக்கவில்லை என்றும் வீடியோவில் கூறியிருக்கிறார் மதன். தன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல விடாமல் போலீசார் தடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு மாதிரி ஒரு கல்லு ப்ரோ, அது வந்து ரொம்ப சூடான, ரொம்ப சூடாகவும் ரொம்ப சின்னான, ரொம்ப சின்னாவும் அப்படியே ரத்தத்தை அப்படியே உடம்புல இருந்து உறிஞ்சி எடுக்கிற கல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரே பனிஷ்மெண்ட் ஸ்டோன். அதில் தான் போடுவாங்க, படுக்க வைப்பாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது உடம்பு ரொம்ப சரியில்லாம போச்சு, ஏன்னா ஏற்கனவே முதுகு வலி இருந்துச்சா எனக்கு. அதுலேயும் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து பின்னாடி நான் காசு செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் உங்களை போடுவோம் அப்படின்னா, சரி ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று உயிர் பழைச்சா போதும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போட்டாங்களா? அப்போவும் எனக்கு வந்து கொடுக்கல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே தான் கொடுத்தாங்க. அங்கே போனால் அந்த டாக்டர் வந்து அட்மிட்டே எடுத்துக்கல,
அவங்க வந்து ஒரு மாதிரியா பார்ப்பாங்க எப்பத்தாலும். அப்புறமேட்டு ஒரு ஜட்ஜ் தான் வந்து ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ் தான் வந்து ஆர்டர் போட்டாரு, அந்த பையன் செத்தே பேரப் போறான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அதையுமே வந்து போகாம தடுத்தாங்க, பயங்கரமா பண்ணாங்க. மதனின் இந்த பேச்சுகள் சிறைவாசம் அவருக்கு எந்தவித பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக காட்டுவதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் மீண்டும் தனது பேச்சு மூலம் சிறுவர்களையும் இளைஞர்களையும் வன்முறை பாதைக்கு அழைப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். Camera ready? On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.